ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ்வர்ட்பிரஸ். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம வேர்ட்பிரஸ் வெப்சைட் எப்படி ஒரு மொபைல் அப்ளிகேஷனாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நீங்கள் ஒரு இ காமர்ஸ் வெப்சைட் வச்சிருக்கீங்க, அதை ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனாகவும் சரி ஐஓஎஸ் அப்ளிகேஷனாகவும் சரி நீங்கள் கன்வெர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான வீடியோ தான் இது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே அந்த பிளேக்கனே கிளிக் பண்ணிங்க, அப்போ தான் போகிற ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வெப்சைட்டில் ஆல்ரெடி ஆஃபர் போயிட்டு இருக்கு. தீபாவளிக்கு 20% ஆஃபர் இருக்குது. ஸோ நீங்கள் ஏதாவது ப்ளகின் அண்ட் தீம்ஸ் பர்ச்சேஸ் பண்ணணும்னா நீங்கள் அந்த கோடை யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணலாம். நீங்கள் கோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப்லேயே இருக்கும். ஸோ நீங்கள் அந்த கோடை யூஸ் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் உங்கள் வெப்சைட் வந்து மொபைல் அப்ளிகேஷனாக கன்வெர்ட் பண்ணி நினைக்கிறீங்கன்னா சர்வீஸ் போயிடுங்க, மொபைல் அப்ளிகேஷன் கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் ஆல்ரெடி நம்ம 2 or 3 மந்த்ஸ் முன்னாடியே லான்ச் பண்ணிட்டோம். இப்போ ரீசெண்டாக நம்ம ஐஓஎஸ் அப்ளிகேஷன் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் ஒரு இ காமர்ஸ் வெப்சைட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வெப்சைட் மட்டும் இருந்தால் உங்கள் பிஸ்னஸ் அடுத்த ஸ்டேஜ் கொண்டு போக முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து இப்போ ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் ப்ளஸ் ஐஓஎஸ் ரெண்டுமே வச்சிருக்கீங்கன்னா கஸ்டமர் எப்போவுமே உங்களுக்கு சர்ச் பண்ணும்போது வெப்சைட்டுக்கு வந்து சர்ச் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு நமக்கு ஈஸியாக சொல்லிட முடியாது. சப்போஸ் நீங்கள் அப்ளிகேஷன் வச்சிருக்கீங்கன்னா அவங்க மொபைல் ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆயிருக்குன்னா நீங்கள் என்னென்ன ப்ராடக்ட்லாம் நீங்கள் வச்சிருக்கீங்களோ ஈஸியாக அவங்க மொபைல் அப்ளிகேஷன் மூலியமாக அவங்க ஈஸியாக அனலைஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் இ காமர்ஸ் வெப்சைட்டில் மொபைல் அப்ளிகேஷன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ ஆண்ட்ராய்ட் ஆகட்டும் ஐஓஎஸ் ஆகட்டும் உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அதை செப்பரேட்டாக கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். சப்போஸ் உங்களுக்கு ரெண்டுமே வேணும்னா கூட நமக்கு டிஸ்கவுண்ட் ஆஃபர்லேயே உங்களுக்கு நாங்கள் இது பண்ணித்தரோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு மேக்ஸிமம் வந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே எப்படி இருந்துச்சுன்னா, நான் ஒரு ஆன்லைனில் ஒரு வெப்சைட் பார்த்தேன், அந்த வெப்சைட்டில் நான் மொபைல் அப்ளிகேஷனை கன்வெர்ட் பண்ணுறதுக்காக நான் பே பண்ணேன். சப்போஸ் ஆனால் என்னோட வெப்சைட்டில் உள்ள நிறைய ஃபங்க்ஷன்ஸ் ஒர்க் ஆக மாட்டுது நான் மொபைல் அப்ளிகேஷனை கன்வெர்ட் பண்ணும்போது. ஸோ அதனால் எனக்கு அந்த அமௌண்ட் வேஸ்ட் ஆயிடுச்சுங்கிற மாதிரி நிறைய கொஸ்டின் சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த டிராபேக்லாம் நம்ம போகிறதுக்காக தான் நம்ம வந்து டேரெக்டாகவே நம்ம அப்ளிகேஷன் சர்வீஸ் கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணி கொடுக்கும்போது மேக்ஸிமம் எல்லா ஃபங்க்ஷன்ஸுமே ஒர்க்காக தான் செக் பண்ணிட்டு தான் நம்ம ப்ரொஃபஷனலாக கொடுப்போம். ஸோ அதனால் உங்களுக்கு அந்த பயம் வேண்டாம். உங்களுக்கு அப்ளிகேஷன்ஸ் வேணும்னா நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். சப்போஸ் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம வெப்சைட்லேயே பாட்டமில் உங்களுக்கு காண்டாக்ட் லிங்க்ஸ் இருக்குது. நீங்கள் லைவ் சாட்டாகவும் காண்டாக்ட் பண்ணலாம், அதை வாட்ஸ்அப் யூஸ் பண்ணி கூட நீங்கள் என்ன கம்யூனிகேட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு வெப்சைட் எப்படி கிரியேட் பண்ணணும்னு தெரில அப்படின்னா கூட நான் ஆல்ரெடி இ காமர்ஸ் வெப்சைட் எப்படி கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட்டிருக்கேன். இப்போ நீங்கள் எலிமெண்ட் பேஜ் பில்டர் தான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம எலிமெண்ட் ப்ரோ ப்ளகினும் நம்ம வெப்சைட் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் அதை பர்ச்சேஸ் பண்ணி கூட யூஸ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நான் முதலே சொன்ன மாதிரி நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம். நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க, அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.